மாதிரி கிராமத்துல நிக்கிறோம் நாங்க. எங்கட ஒரு பின்னுக்கு ஒரு ஒரு கவர்மெண்ட் ஒரு தனியார் கம்பெனி வந்து காணி விலைக்கு எடுத்து அதுல என்ன செய்யணும் தெரியாது. இப்ப நாங்க கேக்குற கேள்வி என்னடா, இந்த காணி எடுத்த காணியில நான் காணி எங்கட உங்கட நான் அந்த பிரச்சனை நான் வரையில, நான் பொதுவான ஒரு மனுஷன், இந்த காணிகளை என்ன திட்டம் செய்ய போறீங்க எங்களுக்கு எழுத்து மூலம் தரணும். ஆனா இதுல எங்கட சனத்துக்கு பாதிப்பு வரை மண்ணகழ்வோ காத்தாடியோ அது வர்றது கடைசி வரையும் விட மாட்டோம். இதான் இந்த பிரச்சனையால எங்கட மக்கள் இங்க செத்தாலும் சாவாங்களே அந்த திட்டத்தை கடைசி வாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம். எனக்கு தேவை இப்ப எங்கட பிரதிநிதியா இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜிஏமார் அரசாங்க சார்பனாக்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை எடுத்தணும், எழுத்து மூலம் தரணும் எங்களுக்கு. இதுக்கு இந்த திட்டம் தான் இது கூட செய்வோம். மண்ணகழ்வால வரப்போற பாதிப்பை எதிர்த்துதான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். ஏன்னு கேட்டோம்னா அந்த மண்ணகழ்வு செய்யறதால எங்கட நிலத்தடி தண்ணீர் உப்பா மாறும். ரெண்டாவது இதுல இருக்கிற மணல் முழுக்க இழுத்து பள்ளக்கைக்கு போயிட்டு சொல்லிட்டு ஏற்கனவே வெள்ளத்தால பாதிக்கப்படுகிறாங்க தான் கிடக்கிறாங்க. அடுத்தது இதுல இருந்து அவங்க எடுக்க போற அந்த ரசாயனத்தால பாதிக்கப்பட போறது கேன்சர் வர்த்தம் அதுகள் வந்து பாதிக்கப்படும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதன் நிமித்தமாக நாங்க இந்த போராட்டத்துக்கு இதுல வந்தோம். ஆனா இங்க நடந்து முடிஞ்ச விஷயம் என்னன்னா ஏதோ நாங்க காணிக்கு சண்டைக்கு வந்த மாதிரியும் நாங்க காணி குடிக்க வந்த மாதிரி இருக்கு. இதுல நான் குறிப்பா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இங்கத்த பகுதி மக்களோட காணியும் இதுக்குள்ள தேவையற்ற விதமா உள்வாங்கப்பட்டு போயிருக்கு. அதுக்கும் சட்டத்துல இவங்க போய் வழக்கு போட்டிருக்காங்க, வழக்கு போட்டிருக்கும் ஒரு வழக்குக்கு போயிட்டு வந்து இவங்க திரும்பியும் காணியை அடைக்கிறாங்க. வழக்குக்கு என்ன முடிவுன்னு சொல்லி தெரியாத விதத்துல அடைக்கிறதால மீதி மக்கள் பிரச்சனை பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். ஒரு விஷயம் இருக்கா, ஒரு விஷயம் இருக்கா.